Hello friends, welcome back to DVC. இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு ஃபோன்ஸ் OnePlus Nord 2 vs Realme GT Masters இந்த ரெண்டு ஃபோன்லையுமே ஸ்பெக்ஸ் செம்மையாக இருந்தது. நல்ல ப்ராசர் எடுத்துருந்தாங்க, கேமிங்கை மென்ஷன் பண்ணி ரெண்டு ஃபோனுமே இருந்தது. சரி, இந்த ரெண்டு ஃபோனோட ஓவரால் கம்பேரிசன் எப்படி இருக்குது, எது நல்ல ஃபோன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, எது வந்து ஒர்த் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இங்கே டிசைன் அப்படின்னு பேசும்போது ஒன் ப்ளஸ்லாம் நமக்கு கிளாஸ் பேக் எடுத்து வந்திருக்காங்க. வெயிட் 186 கிராம், திக்னஸ் 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸ். நம்ம ரியல்மியை சும்மா சொல்லக்கூடாது, கிளாஸ் அண்ட் லெதர் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த லெதர் தான் அந்த சூட்கேஸ் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன். இங்கே நமக்கு வெயிட் அப்படின்னு வரும்போது 174 அண்டு 180 அவ்வளோதான். ஒரு 6 கிராம் டிஃப்ரென்ஸில் ரெண்டு வெயிட் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. திக்னஸும் அதே மாதிரி 8 இருக்குது, 8.6 இருக்குது. ஏன்னா லெதர் கிளாஸ்ன்னு ரெண்டு வேரியன்ஸ் இருக்கிறனால இந்த ஒரு விஷயம் மட்டும் அதில் மாறுபடுது. ஆனால் ஸ்லிம்மஸ்ட்டாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒன் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே ஒன் ப்ளஸை விட நமக்கு ரியல்மியுமே இங்கே பெட்டரான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது டிசைனில். ஆனால் அந்த லெதருங்கிறது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக புதுசாக இருந்தது, ஒரு நல்ல ட்ரையாக இருந்தது. 3.5mm ஆடியோ ஜாக் டிசைனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரியல்மிக்கு தான், அதனால் அங்கே ஒரு அட்வான்டேஜ். டிஸ்பிளேன்னு வரும்போது 6.43 inches இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அமோலட் டிஸ்பிளேவை நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் எடுத்து வந்திருக்காங்க. 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மிலாம் சும்மாவே சொல்லக்கூடாது. ஏன்னா 6.43 inches இருக்கக்கூடிய சூப்பர் AMOLED பேனல், 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலாக இங்கே டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக Realme GT கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இதில் ஒரு அட்வான்டேஜாக நான் சொல்லலை. இந்த டச் சாம்பிளிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயமுமே கூட ரியல்மிக்கு தான் இங்கே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. டிஸ்பிளேல ரெண்டுமே தரமாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன பாயிண்ட் வகையில் பார்க்கும்போது இந்த டச் சாம்பிளிங் ரேட்டில் 360 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டை நமக்கு ரியல்மி கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வரும்போது இன்னுமே நல்லாவே இது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேவை டிசைன் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்தது. கேமராஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒன் ப்ளஸில் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் இருக்குது, OIS சப்போர்ட்டோட. 8 MBக்கான அல்ட்ராவைட், 2 MBக்கான மோனோ சென்சார் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப்பு. நமக்கு அப்படியே வந்து ரியல்மியில் பார்த்தோம் அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், EIS சப்போர்ட்டோட. 8 MBக்கான அல்ட்ராவைட், அதுக்கடுத்து 2 MBக்கான மேக்ரோ. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்தது. கேமராவில் இது பெஸ்ட்டுன்னு என்ன சொல்ல முடியல. ரெண்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கேமராஸில் பெரிய ஒரு இதுன்னு சொல்ல முடியல. இந்த 64 மெகாபிக்சல் அப்படிங்கிறனால ஒரு சின்ன அட்வான்டேஜ் இங்கே இருக்கலாம் ரியல்மிக்கு. ரெண்டுலேயுமே 4K வீடியோஸை 30 FPS ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டுன்னு வரும்போது 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இருக்குது. நமக்கு ஒன் ப்ளஸில் மட்டும் EISக்கான சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் ஸ்டேபிலிட்டி, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டேபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ராசர் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒன் ப்ளஸில் Android 11 Oxygen 11 ரன் ஆகுது. நமக்கு டைமென்சிட்டியோட 1200 ப்ராசர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. CPU ஆக்டோகோர், GPU பார்த்திங்க அப்படின்னா நமக்கு Mali G77 MC9 எடுத்துகிட்டு வராங்க. ரெண்டு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது, 6, 8ன்னு சொல்லிட்டு. ஆனால் 6 கண்டிப்பாக கிடைக்காது. 8 128 GB ஸ்டோரேஜ் மோஸ்ட்லாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, UFS 2.1 ஸ்டோரேஜோட. நமக்கு ரியல்மி அப்படின்னு வரும்போது இங்கே Android 11 நமக்கு வந்து ரியல்மி UI 2.0 ரன் ஆகுது. இங்கே ஒரு புது ப்ராசஸ் Snapdragon 778G 5G ப்ராசர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா CPU நமக்கு ஆக்டோகோர் தான், GPU Adreno 642L அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது Adreno. இங்கே வந்து நமக்கு RAM 1 தான், ஆனால் வேரியன்ஸ் வந்து 128 GB, 256 GB ரெண்டு இருக்குது, UFS 2.1 ஸ்டோரேஜோட. மோஸ்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜாக இருந்தது நான் ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டைமென்சிட்டி 1200 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், 778 விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்ட்டு வரும்போது ரெண்டு ஃபோன்ஸுமே நல்ல ஒரு ப்ராசர், நல்லா கம்பைன் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தாலும் கூட அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஒன் ப்ளஸ்க்கு இருக்குது. மற்றபடி பேட்டரின்னு வரும்போது ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட 4000க்கு மேலே தாங்க இருக்குது. ஒன் ப்ளஸில் 4500, ரியல்மியில் 4300. ரெண்டுலேயுமே 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. அதனால் இதில் வந்து பெருசாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்ல முடியல. பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுலேயுமே நல்லாயிருக்கு, ரெண்டுலேயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஈக்குவல் தான். ஓவரால் இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ப்ரைஸிங் அப்படி வச்சு தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே எனக்கு ஒன் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிஞ்சுது. ஆனால் ஒன் ப்ளஸ் இருக்க அந்த UIயில் கொஞ்சம் பக்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இப்போ கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஓப்போவோட அந்த கலரோஸோ மேலே அப்படியே பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த ஒரு வகையில் மட்டும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஒன் ப்ளஸ்கிட்ட பார்த்தேன். மற்றபடி ஓகே தான், எனக்கு நல்ல ப்ராசர், அது ஒரு நல்ல கேமிங் ஃபோன் தான். நீங்கள் ஓப்போ ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கீங்க, சுவிட்ச் ஆன் ஆகணும் அப்படிங்கும்போது ஒன் ப்ளஸ் நல்ல ஃபோனாக தான் இருக்கும், குறை சொல்ல முடியாது. இங்கே இந்த மார்க் செக்ஷன் அப்படின்னு வரும்போது நான் ரியல்மிக்கு என்ன மார்க் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 மார்க் கொடுப்பேன். ஏன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். ஒன் ப்ளஸ்க்கு 9 மார்க் கொடுப்பேன். ஏன்னா டைமென்சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஒப்பீனியனில் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.